அன்பு மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது இயல் மூன்று உரைநடை உலகம் தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தமது தொண்டால் மக்களின் உள்ளங்களை கவர்ந்த தலைவர்கள் பலர் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டோர் பலர் சமுதாய பணி செய்தோர் பலர் அரசியல் பணி செய்தோர் பலர் இவை அனைத்தையும் ஒரு சேர செய்து புகழ்பெற்ற தலைவர் ஒருவரை பற்றி அறிவோம் பாருங்கள் தேசிய உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர் என்ன சொல்லுன்னு புரியுதுங்களா இவரே இவருடைய வீர பேச்சால் நிறைய தியாகிகளையும் விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் இவர் உண்டாக்கி இருக்கிறார் உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் இவர் ஒரு சுத்த தியாகி என்றும் அவர்கள் இவரை இவருடைய இளமை காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் ராமநாதபுரத்துல பசும்போன்கிற ஊர்ல பிறந்திருக்கிறார் ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் இவர் பிறந்திருக்கிறார் அவருடைய பெற்றோர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்கிர பாண்டிய தேவர் இளமையிலே இழந்ததால் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டார் அவர் என்ன செஞ்சிருக்காங்க அவங்க அம்மா இறந்துட்டாங்க அதனால ஒரு இஸ்லாமிய பெண்ணு வந்து இவங்களை இவருக்கு வந்து பாலூட்டி வளர்த்திருக்கிறாங்க முத்தராமலிங்க தேவர் தன் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலை கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார் தொடக்க கல்வி எங்கே பயின்றிருக்கிறாரு கமுதியிலேயும் உயர்நிலைக் கல்வியை மதில் இருக்கக்கூடிய பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலையும் இவர் பயின்றிருக்கிறார் இவர் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருந்த போது அவ்வூரில் பிளேட் நோய் பரவியதால் அவரது படிப்பு பாதியில் நின்றது என்ன சொல்லணும் புரியுதுங்களா பிளேக் நோய் வந்ததுனால ராமநாதபுரத்தில் அவரோட படிப்பு பாதியிலேயே நிறுத்தப்பட்டது அதன் பிறகு தாமாக நிறைய நூல்களை படித்து தமது அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் அவர் படிப்பு நின்று நின்றுவிட்டது என்று கவலைப்பட்டு நிற்கல அவர் என்ன செஞ்சாரு தாமாகவே முன்வந்து நிறைய புத்தகங்களை எல்லாம் படித்து தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டார் பல்துறை ஆற்றல் முத்ராமலிங்க தேவர் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழியிலும் சொற்பொழிவு ஆற்றும் திறன் பெற்றிருந்தார் சிலம்பம் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் போன்ற பல துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார் முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார் என்ன புரியுதுங்களா அவரு முத்துராமலிங்கி தேவர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தமிழ் இரண்டுலேயுமே சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருந்துச்சு அத்தோடு இல்லாம சிலம்பம் குதிரையேற்றம் துப்பாக்கி சுடுதல் ஜோதிடம் மருத்துவம் இப்படி பல துறைகளிலையும் ஆற்றல் உடையவராக இவர் விளங்கியிருக்கிறாரு இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு அவருக்கு விடுதலை போராட்டத்தில் பங்கு அவர் அடுத்ததான் என்ன செஞ்சிருக்கிறாரு விடுதலை போராட்டத்தில் எப்படி அவர் பங்கெடுத்துக்கிட்டாரு முத்துராமலிங்க தேவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் என்ன செஞ்சிருக்கிறாரு அவர் வந்து தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராகவே மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதாவது என்ன செய்யறதுன்னு தெரியாம துவண்டு போயிருந்த நமது மக்கள் என்ன செஞ்சாங்க இவருடைய அந்த வீர பேச்சை கேட்டதும் அவங்களோ வீறு கொண்டு எழுந்தாங்க தன்னம்பிக்கையோட நம்ம எப்படியாவது நம்ம நாட்டை திருப்பி மீட்டு விட வேண்டும் என்று வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது அதனால கோபப்பட்ட ஆங்கில அரசு என்ன பல பலமுறை கைது செய்து அவரை சிறையில் அடைச்சு வச்சாங்க மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்றவருக்கு அவருக்கு தடை விதித்தது இது என்ன வாய்ப்பூட்டு சட்டம் ஆ மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது நான்கு பேருக்கு மேலே கூடி ஒரு இடத்துல நின்று பேசக்கூடாதுன்னு சொல்லி அங்க ஒரு சட்டம் உதிக்கப்பட்டது அந்த வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பால கங்காதர திலகர் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பால கங்காதர திலகரும் தென்னிந்தியாவில் நம்ம முத்துராமலிங்க தேவரும் தான் இந்த சட்டத்தில் இருந்தவங்க விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாணசுந்தரனார் இவருக்கு என்னன்னு சொன்னாரே தேசியம் காத்த செம்மல் என்று இவரை பாராட்டியுள்ளார் தேசியம் காத்த செம்மல் என்ற பட்டத்தை யார் கொடுத்தது திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்ததா பாத்தீங்கன்னா நேதாஜியுடன் தொடர்பு நேதாஜியோட எப்படி இவருக்கு தொடர்பு ஏற்பட்டுச்சு வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவரை தமது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் நேதாஜி என்னன்னு சொல்றாங்க வங்க சிங்கம் என்று போற்றப்பட்டவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர அவரோட இவர் வந்து எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு அரசியல் குருவாக இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார் இவருடைய அழைப்பை ஏற்று யாரு நம்ம முத்துராமலிங்க தேவருடைய அழைப்பை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் ஆறாம் நாள் மதுரைக்கு வருகை தந்தார் நேதாஜி தொடங்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் ராமலிங்க முத்துராமலிங்க தேவரின் முயற்சியால் ஏராளமான தமிழர்கள் இணைந்தனர் விடுதலைக்கு பின் நேதாஜி என்னும் பெயரில் வார இதழ் ஒன்றையும் நடத்தினார் நம்ம விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்கிறாரு முத்துராமலிங்க தேவர் வந்து நேதாஜி என்னும் பெயரில் வார இதழொன்றையும் நடத்தியிருக்கிறார் இவருடைய பேச்சாற்றல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமது பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் அவர் முதன் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் மூன்று மணி நேரம் உரையாற்றினார் விவேகானந்தருடைய பெருமைங்கிற தலைப்புல மூன்று மணி நேரம் தொடர்ந்து அவர் உரையாற்றி இருக்கிறார் அந்த கூட்டத்தில் பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார் இது போன்ற ஒரு பேச்சை இதுவரை நான் கேட்டதில்லை அப்படின்னு அவர் சொன்னாரு பெருந்தலைவர் காமராசர் வந்து இவருடைய பேச்சை பார்த்துட்டு என்ன சொல்றாரு இது போன்ற ஒரு பேச்சு நான் இதுவரை கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாரு முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலைப்போருக்கு மிகவும் உதவும் என்று காமராசர் மகிழ்ந்தார் மேலும் பல தலைவர்கள் முத்துராமலிங்க தேவரின் பேச்சாற்றலை பாராட்டியுள்ள தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்லுகிறார்களே அது சால பொருந்தும் என அவர் தோற்றத்தை பார்த்த உடனேயே நினைத்தேன் அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் அவரை புகழ்ந்துரைத்துள்ளார் என்ன சொல்றாரு தென்னாட்டின் சிங்கம் என்று சொன்னது இவருக்கு சாலை பொருந்தும் இவருடைய தோற்றத்தை பார்த்தா தென்னாட்டின் சிங்கம் என்று சொல்வது இவருக்கு பொருத்தமானது என்று நான் நினைத்தேன் இவர் பேசியபோது சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று அறிஞர் அண்ணாவும் இவரை புகழ்ந்துரைத்துள்ளார் முத்துராமலிங்க தேவர் பேச்சு உள்ளத்தில் இருந்து வெளிவருகிறது உதடுகளில் இருந்து அல்ல உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையான பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது அவர் வழக்கம் என்று முதறிஞ்சர் ராஜாஜி பாராட்டியுள்ளார் ராஜாஜி என்ன சொல்லியிருக்கிறாரு முத்துராமலிங்க தேவருடைய பேச்சானது அவர் உள்ளத்தில் இருந்து வரக்கூடியது அவர் உதடுகளில் இருந்து அல்ல அவர் உள்ளத்தில் தோன்றுவதை உன் ப உண்மையை பட்டதை பட்டன் பட்டதை மறைக்காமல் கூறுவது அவருடைய சிறப்பு என்று ராஜாஜியும் கூறியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் இவர் ஆங்கிலத்தில் பேசிய பேச்சு வெள்ளையர் காலத்தில் விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகளின் பேச்சை போல இருந்ததாக வட இந்திய இதழ்கள் பாராட்டின அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அனைவரும் பாராட்டின அதே போல அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது சட்டமன்றத்தில் அவர் பேசின அந்த பேச்சை பார்த்து எல்லாருமே அவரை பாராட்டியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேர்தல் வெற்றிகள் அவர் தேர்தலில் எப்படியெல்லாம் பங்கேற்றார் வெற்றி பெற்றார் மக்களின் பேராதரவு பெற்ற தலைவராக விளங்கியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போரி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்போது லண்டனில் பாரிஸ்டருக்கு படித்து வந்த தோழர் கேடி கே தங்கமணி இந்திய தேர்தலில் ராமநாதபுரம் மன்னரை எதிர்த்து போட்டியிட்ட தேவர் அவர்களின் வெற்றியையும் பொப்பிளி அரசரை எதிர்த்து போட்டியிட்ட வி வி கிரி அவர்களின் வெற்றியையுமே இந்திய மாணவர்கள் எதிர்பார்த்திருந்தோம் என குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் போட்டியின்றி வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளில் நடந்த சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியின்றி இரண்டிலும் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் உடல் குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார் எல்லாரும் போய் என்னுடைய கட்சியில் என்னுடைய கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கிற காலகட்டத்துல அவர் பரப்புரையே செய்யலை இருந்த போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார் அடுத்ததை பார்த்தீங்கன்னா குற்றம் பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாடு அது என்ன குற்றப்பரம்பரை ஆங்கில ஆட்சியில் மக்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது குற்ற பரம்பரை சட்டமாகும் பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் அச்சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பலவேறு போராட்டங்களை நடத்தினார் முத்துராமலிங்க தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மே பனிரெண்டு பதிமூணாம் ஆகிய தேதிகளில் கமுதியில் குற்றம்பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை நடத்தினார் அவரது தொடர் போராட்டத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அச்சட்டம் நீக்கப்பட்டது அதாவது பிறப்பாளியாக இவங்கெல்லாம் குற்றம் செய்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்கள ஒடுக்கி அவங்களை எந்த ஒரு இதுலேயுமே வந்து கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அதை எதிர்த்து இவர் போராடுறாரு கமுதியில் அந்த போராட்டத்தை நடத்தி அதுக்கு அதுலேருந்து விடுதலையை ஒரு பெறாரு அந்த எப்போ பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அச்சட்டம் நீக்கப்பட்டது பரபரை சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நீக்கப்பட்டது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆலய நுழைவு போராட்டம் அக்காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் செல்ல ஒரு சாராருக்கு இருக்குது தடை இருந்தது அத்தடையை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் எட்டாம் நாள் மதுரை வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டார் அதனை எதிர்த்து அர்ச்சகர்கள் என்ன செஞ்சாங்க ஆலயப் பணியை புறக்கணித்தனர் தேவர் இருந்து அர்ச்சகர்கள் இருவரை அழைத்து வந்து ஆலய நுழைவு போராட்டத்தை வெற்றி பெற செய்தார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தோழர் ஜமீன் விவசாய சங்கம் ஏற்படுத்திய விவசாயிகள் துயர் துடைக்கும் பாடுபட்டார் துயர் துடைக்க பாடுபட்டார் உழுபவர்களுக்கே நிலம் என்றார் தமக்கு சொந்தமாக முப்பத்தி ரெண்டு சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார் அவர் என்ன செஞ்சாரு தமக்கு சொந்தமாக முப்பத்தி ரெண்டு ஊரில் இருந்த சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை குத்தகை இல்லாமல் உழுபவர்களுக்கே பங்கிட்டு கொடுத்தார் அவற்றை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அழித்து மகிழ்ந்தார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அழித்து மகிழ்ந்தார் கூட்டுறவு சிந்தனையாளர் கமுதியில் வியாபாரிகள் விவசாய உற்பத்தி பொருட்களை குறைந்த விலைக்கு வாங்கியதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர் கமுதியில வியாபாரிகள் என்ன பண்ணாங்க விவசாய உற்பத்தி பொருட்களை வந்து குறைந்த விலைக்கு வாங்கினாங்க அதனால விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டாங்க பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளைபொருள்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார் அதாவது விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாரத மாதா கூட்டுறவு பண்டக சாலைன்னு சொல்லிட்டு ஒரு இதை உருவாக்கி கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தார் தொழிலாளர் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக தேவர் திகழ்ந்தார் எத்தனை சங்கங்கள் இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தார் மதுரையில் இருந்த நூறு ஆலை ஒன்றில் வேலை செய்த தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ஜீவானந்தத்துடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தினார் அதற்காக ஏழு திங்கள் சிறை தண்டனை பெற்றார் உடவர்களின் நலன் காக்க ராஜபாளையத்தில் மிகப்பெரிய அளவிலான மாநாடு ஒன்றை நடத்தினார் பெண் தொழிலாளருக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடினார் என்ன சொல்றாங்க புரியுதுங்களா இந்த தொழிலாளர் உரிமைக்காக போராட்டம் செஞ்சதுல ஏழு மாதங்கள் இவர் சிறந்த நினைப்பெற்றிருக்கிறாரு உழவர்களின் நலன் காப்பதற்காக ராஜபாளையத்தில் மிக பெரிய பெரிய அளவிலான மாநாடு ஒன்றையும் அவர் நடத்தியிருக்கிறாரு பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வேண்டும் என்று போராடி போராடியிருக்கிறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறைவாசம் சிறைவாசம் அப்படின்னா சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் போன்ற சிறைகளில் சிறை வைக்கப்பட்டிருந்தார் இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் மத்திய பிரதேசத்தின் தாமோ என்னும் நகரில் உள்ள இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டு போர் முடிந்த பிறகுதான் விடுதலை செய்யப்பட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களை தெய்வமாக மதித்து போற்றியவர் தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் இரண்டு முறை பர்மா சென்றிருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா பர்மாவில் புத்த பிச்சுகளின் உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் தங்கள் கூந்தலை நடைபாதையாக விரித்து வரவேற்பளிப்பது வழக்கம் தேவர் பர்மா சென்றிருந்த போது அவருக்கும் அத்தகைய வரவேற்பு அளிக்க முன்வந்தனர் ஆனால் தேவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் பெண்களை இழிவுபடுத்துவதாக உள்ளது என்று கூறி அதனை ஏற்க மறுத்துவிட்டார் பெண்களை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக இருக்கு அவங்களுடைய கூந்தலை விரி நடைபாதையாக பயன்படுத்துவது வந்து பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக இருக்குன்னு சொல்லி அதை அவர் மறுத்துட்டார் அடுத்த பார்த்தீங்கன்னா நாடு போற்றும் நன்மகன் பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்கும் என கருதி திருமணம் செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் அவர் பொது தொண்டுக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு திருமணமே செய்து கொள்ளாமல் தியாக வாழ்வு வாழ்ந்திருக்கிறாரு அவர் விவேகானந்தரின் தூதராக நேதாஜியின் தளபதியாக சத்தியசீலராக முருக பக்தராக ஆன்மீக புத்திரராக தமிழ் பாடும் சித்தராக தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக நீதி வழுவா நேர்மையாளராக புலமையின் கவிழராக வலிமையில் கரிகாலனாக கொடையில் கர்ணனாக பக்தியில் பரமஹம்சராக இந்திய தாயின் விளங்கினார் விவேகானந்தரின் தூதராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் இருந்திருக்கிறதாக சொல்றாங்க சத்தியசீலராக உண்மைவாதியாக முருக பக்தராக ஆன்மீக புத்திரராகவும் தமிழ் பாடும் சித்தராகவும் தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராகவும் நீதி நீதிவிடுவான் நேர்மையாளராகவும் புலமையில் கவிலராகவும் வலிமையில் கரிகாலனாகவும் கொடையில் கர்ணனாகவும் பக்தியில் பரமஹம்சராகவும் இந்திய தாயோட ஒரு நல்ல மகனாகவும் விளங்கியிருக்கிறாரு நம்ம முத்துராமலிங்க தேவர் இத்தகைய பெருமை வாய்ந்த முத்துராமலிங்க தேவர் கிவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் முப்பதாம் நாள் இவ்வுலக விட்டு நீங்கி மக்கள் மனதில் இடம் இடம்பெற்றார் சரி மாணவ செல்வங்களே இன்றைய வகுப்பில் முத்துராமலிங்க தேவரை பற்றின செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வகுப்பில் பயிற்சிகளை பார்க்கலாம் பாடம் கவனித்த மாணவ செல்வங்களுக்கு நன்றி வணக்கம்